அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரிகமா கார்வா. இப்போ ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கேக் எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் ஏன் கேக் எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுதான் இன்ஸ்டாகிராம் வர்த்தியாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் போட்டால் அதான் லைக்ஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவியல், சுண்டல், குருமா அதெல்லாம் செஞ்சு போட்டால் யாரா எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணுவாங்களா? பக்கத்து வீட்டு ஆண்டி தான் கேட்பாங்க, எவ்வளோ தேங்காய் அடி போட்டேன், எவ்வளோ நேரம் அடுப்பில் வச்சேன் எல்லாம். ஆனால் அதெல்லாம் யாருங்க, எல்லாம் கேக், ஏகப்பட்ட கேக் மேடம். இந்தியாவில் வீட் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த கேக் செஞ்சு போடுறோம் இப்போ தான் மேடம். எங்கள் எக்ஸ் மேனேஜர்லாம் முன்னாடி மேனேஜர்லாம் கேக் செஞ்சு போடுறாரு, கேக் செஞ்சு போட்டு கோட் வேறு. In this bad face, let this cake give you a smile. அவரெல்லாம் ஒன்றரை வருஷம் சிரிச்சே நான் பார்த்துல. அவரெல்லாம் என்ன மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு நிலம கேக் செஞ்சு போடணும். அதுவும் கேக்லாம் பார்த்தீங்கன்னா கேக் கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் மேம், சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த கேக் கமெண்டே பார்த்தீங்கன்னா ஏ வேர் டிட் யூ கெட் திஸ் சாம்பார் பொடி ஜார், பின்னாடி கிச்சனில் இருக்கிறதெல்லாம் நோண்டின்னு இருப்பான். ஏடா கேக்கை பாருங்க. அடுத்து ஏ ஃப்ரம் மார்னிங் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ரெசிபி ஒன்லி. அப்படி ஏன் இந்த இட்லி தோசை சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட காலையிலேருந்து கேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பியா அப்படின்னு. அதுவும் ஏன்னா யூடியூப் சேனல் வந்து ஏகப்பட்ட யூடியூப்லேயே முக்கியமான பீப்புள் யாருன்னா நிறைய பீப்புள் இந்த டைமில் யாருக்கு இந்த பிளாக்ஸ் எல்லாம் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா மேடம் பிளாக்ஸ்? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிளாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? உங்கள் பொண்ணு காட்டுது என்ன மேடம் எந்த பிளாக் காட்டுனது இல்லையா, என்ன எப்படி பண்ணுறீங்க, வெரி பேட் டாக்டராக இருக்கீங்களேன்னு. உங்களுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன் மேடம். திஸ் இஸ் மோர் தென் காமெடி, விட்டுருங்க மேடம். நீங்கள் காமெடி ரெக்கார்டிங் அதெல்லாம் விட்டுருங்க மேடம். இன்னைக்கு நீங்கள் போகும்போது ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஃபேனாக மாறி நீங்கள் வெளியே போய் உங்கள் பொண்ணோட ட்ரெண்டில் போய் நீங்கள் போய் உடனே ஓப்பன் பண்ணுறீங்க லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு. உங்கள் பேர் என்ன மேடம்? வித்யா. லிட்டில் பிரின்சஸ் வித்யான்னு போட்டுருங்க. ஹேஷ்டேக்லாம் போட்டு ஹேஷ்டேக் வண்டர்லஸ்ட், ஹேஷ்டேக் ரிலேஷன்ஷிப் கோல்ஸ், ஹேஷ்டேக் ஸ்டாண்டப் காமெடி அப்படின்லாம் போட்டு நீங்கள் வந்து கூல் ஆகிறதா இன்றைக்கி என்னோட இதெல்லாம் மறந்துருங்க நீங்கள். ஏன்னா பிளாக்ஸ்லாம் போடும், பிளாக்ஸ்லாம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பிளாக்ஸ்னால் என்னென்னா நைன்டிஸ் கிட்ஸுக்கு, அது வந்து நைன்டிஸ் கிட்ஸ்க்கு நீங்கள் கேட்ட பாடல். எல்லா ஊருக்கும் போயிட்டு இந்த ஃபேமிலிட்டெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி மால்தீவ்ஸுக்கு போவாங்க, அங்கே ஒரு அப்பா அம்மா குழந்தையோட நிற்பாங்க, அவன்கிட்ட போய் கேட்டுருப்பாங்க சார் சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்னு. அவரும் குழந்தையெல்லாம் வச்சிருக்கமேன்னு பார்க்காம, எனக்கா சார், எனக்கா கண்ணா உன் சேலைக்குள்ளே கட்டரம்பு போகுதடி அந்த பாட்டு, அந்த அளவுக்கு போய் அதுதான் பிளாக்ஸ். பேசிக்கலி பிளாக்னா என்ன கான்செப்ட்னா, வெளியூர்லாம் போகும்போது நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபுட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை டூரிஸ்ட் பார்த்து போகும்போது தான் பிளாக்ன்றது போடும். இந்த லாக்டவுனில் எவ்வளோ எல்லாருமே வீட்டில் இருக்காங்க, புரியுதா? போடுறதுக்கு இடமே கிடையாது. அதனால் என்ன பிரச்சனை, வீட்டுக்குள்ளேயே பிளாக் போட்டு சாவடிப்பான் மேடம். நாலு செவத்துக்குள்ளே போட்டே கண்டென்ட் எதுவுமே எல்லாம் சாவடிப்பாங்க. அதாவது அன்னசரியாக எல்லாத்துக்குமே எக்ஸைட் ஆவாங்க மேடம். அண்ணன் எந்த அளவுக்கு எக்ஸைட் எங்கே பாருங்களேன், இப்படி தான் பிளாகே இப்படி தான் ஆரம்பிக்கும். ஹாய் கைஸ், வெரி சாரி, இன்னைக்கு நான் சிக்ஸுக்கு ஏஞ்சிட்டேன், வழக்கமாக 5:30 ஏஞ்சிருவேன், ஐயோ வெரி சாரி, இன்னைக்கு இதாயிடுச்சு, அச்சோ பாருங்க சன் வந்துருச்சு பாருங்க சன், ஓ மை காட், இந்த சன்னுக்கு இதே வேலை தாங்க, எப்போ பாரு என் ஜெனல் பக்கமே வந்துட்டு இருக்கோம், இந்த சன்னை பார்த்து தான் என்னோட டே ஆரம்பிக்கும். என்னமோ அவங்க வீட்டில் தான் சன்னு டேரெக்டாக இறங்குற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸைட்மெண்ட்னா, வாங்க கைஸ் நவ் ஐம் ரெடி, ஏஞ்சிட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டேன், வாங்க கிச்சன் போகலாம், நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் கிச்சன் பார்க்கறதுக்கு, வாங்க எல்லாரும் கிச்சனுக்கு போகலாம். பெரிய எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸில் மாஸ்க் கூட்டின்னு போகிறாங்க எல்லாரையும். கிச்சனில் போயிட்டு அங்கே என்ன பெருசாக இருக்கும், அங்கே ஒன்றும் இருக்காது, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கின குண்டு பல்பு இருக்கும், அது வச்சு அரை மணி நேரம், வாவ் கைஸ் இந்த குண்டு பல்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணாரு, டெய்லி மார்னிங் இந்த குண்டு பல்பை பார்த்து தான் என்னோட டே ஸ்டார்ட் ஆகும், அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற குண்டு பல்பு அப்படின்னு பில்ட் அப்போம். அதுவும் லாக்டவுன் 1 இயர்னாலன்னா எல்லாமே பிளாக் போட ஆரம்பிச்சாங்க. ஃபெஸ்டிவல் எல்லாம் பிளாக்ல வந்துருச்சு, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல அந்த தீபாவளி அந்த மாதிரி சீசன்லாம் கூட பிளாக், அதெல்லாம் ஓவர் எக்ஸைட்மெண்டாக இருக்கும் சரி. அதாவது பதட்டத்திலே இருப்பாங்க, ஐயோ கைஸ் இன்னைக்கு தீபாவளி என்ன பண்ணுனே தெரியல, ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணும், பட்டாசு ரெடி பண்ணும், கிட்ஸை ரெடி பண்ணும், நான் ஒரே டென்ஷனாக இருக்கேன், ஒரே பிஸியாக இருக்கேன், ஐயோ தீபாவளி அதுமா எனக்கு டைமே இல்லை அப்படின்னு, அதான் டைம் இல்லை தெரியல அப்படிங்கிறது பிளாக்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒழுங்காக இப்போ வேலையெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி எப்படியே டைம் சுற்றியே இருப்பாங்க. நீங்கள் ஒரு நான் நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, அந்த பிளாக்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, அந்த பிராண்ட் பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க, அதில் நாங்களும் பண்ணுவோம், நிறைய சப்ஸ்கிரைபர் ஆச்சுன்னா மேடம் நோட் பண்ணிக்கோங்க, நான் பின்னாடி பண்ணுறது இப்பயே உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. பிராண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கும், யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும் மேடம். அதாவது எப்படின்னா, ஐயோ கைஸ் நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், நடந்துட்டு போயிட்டு இருக்கேன், டைமே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல, கையும் ஓடல காலும் ஓடல அப்படி, நீங்கள் எங்கே நடந்துனே இருப்பாங்க, அப்படி போகும்போது ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு டப்பா விடும் கீழே, அப்படியே கேஷுவலாக அதை எடுப்பாங்க, அப்படியே அது ஆடுனே தெரியாத மாதிரி அதை எடுப்பாங்க. ஓ மை காட், நான் மறந்தே போயிட்டேன் பாருங்கங்க, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு டென்ஷனில், இது தாங்க ஏபிசி ஷாம்பு பாட்டில், இந்த ஷாம்பு பாட்டில் தாங்க எங்கள் வீட்டில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நாங்கள் போட்டு தலை குளிக்கிறதுங்க. எங்கள் அம்மாலேருந்து எண்ணிலேருந்து என் பொண்ணு வரைக்கும் இருக்கிறது இந்த ஷாம்பு பாட்டில் தாங்க, ஏன்னா இந்த ஷாம்பு பாட்டில் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ஆடாகவே போயிட்டுருக்கணும். அதோட லாஸ்ட்டாக இந்த ஷாம்பு பாட்டில் நீங்கள் வாங்கினோன்னா ஹேஷ்டேக் வேறு வேலையில் உனக்குன்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா
20% ஆஃபரோட இந்த ஹேர் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அதே இந்த பிளாக்ல மை ஃபேவரட் செட் ஆஃப் பீப்புள் யாருன்னா, இந்த பர்த்டேஸ்ல லாக்டவுன்ல யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களா இல்லையா? எதுவுமே இல்லையா? நீங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் உண்மையிலே மாஸ்ல இருந்து வந்த மாதிரி இருக்குன்ற நான். ஏன்னா ஏன்னா பர்த்டேஸ் எல்லாம் லாக்டவுன்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. தேர் இஸ் கான்செப்ட் கால் செப்ரேட் மேம் யுவர் டாட்டர் ஹவ் டன் ஃபார் யூ சர்ப்ரைஸ் பர்த்டே படி தெரியாது. திடீர்னு உங்களுக்கு ஒரு நாள் உங்க அண்ணன் தம்பி எல்லாரும் பக்கத்துட்டு ஆண்டி எல்லாம் கூட்டிட்டு வந்து வா நான் கேக் கட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஒண்ணு ஏன்டி இப்ப இருக்கிற செலவுல இது ரொம்ப முக்கியமா போய் வேலையை பாரு அப்படின்னு திட்டி எல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்கலையான்னு. ஏன்னா இந்த பர்த்டே பார்ட்டினா சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி மேடம், எல்லாம் சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி. அந்த பர்த்டே பார்ட்டி முக்கியமான ரூல்னா என்னன்னா, அந்த பர்த்டே பொண்ணு அன்னைக்கு நடக்கிற எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் ஆகும், எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் ஆகும். அதாவது 12 மணிக்கு கேக் வெட்ட போறாங்கன்றது அந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். அந்த வீட்டில் இருக்கவனுக்கு தெரியும், சொந்தக்காரனுக்கு தெரியும், மாடியில் இருக்கவனுக்கு தெரியும், கார்பரேஷன் ஆஃபீஸ் தெரியும், அவனே போஸ்ட் ஒட்டிப்பான் வெளியில் இந்த பர்த்டே நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் இந்த பர்த்டே பொண்ணுக்கு மட்டும் தெரியாது மேடம், அதுக்கு மட்டும் கரெக்டாக 12 மணிக்கு அது வெளியே வரும். ஓ மை காட், ஓ மை காட், come on, don't be kidding, yeah guys, don't be kidding, this is a complete surprise, I never expected. Oh my god, 15 பேர் இப்படி வந்து சத்தமே இல்லாம லைட் பேனர் எல்லாம் போட்டுட்டு இத்தனை பேர் டெக்கரேஷனோட பண்ணுவீங்க, சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க, I never expect, very bad, oh my god, it's so surprise. எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ்னா லைவ் போயிட்டு இருக்கேன் பாருங்க, லைவ் போயிட்டு இருக்கேன் பாருங்க, நான் அந்த அளவுக்கு நீங்க சர்ப்ரைஸ் பண்றீங்க, I never expected அப்படின்னு. அதுவும் ஃபார் சம் ரீசன் அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எங்கே போனாலும் கேக் கட் பண்ணாங்க மேடம், எங்கே போனாலும் மளிகை கடைக்கு சேஞ்ச் வாங்க போனால் அவங்க கேக் கட் பண்ணாங்க. இருமா உனக்கு பர்த்டே இல்லை எனக்கு தெரியும், நான் கேக் பண்ண அவங்க கேட் பண்ணுவாங்க. ஆட்டோ பிடிக்க போனால் ஆட்டோ டிரைவர் மா மாட்டிக்கிட்ட உனக்கு பர்த்டே இல்லை நான் கேக் பண்ண பண்ணுறேன், ஓலா எங்கே சார் இருக்கீங்க, இருமா நான் கேக் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆண்டி வேல இருக்கேன் அப்படின்றாங்க. எல்லாருமே கேக் பண்ண முடிவெட்ட கட் பண்ணால் அவங்களும் கேக் கட் பண்ணுவாங்கன்றேன். நானும் 25 வருஷமாக முடிவெட்ட போயிட்டு இருக்கேன், ஒரு டிஸ்கவுண்ட் கூட கொடுத்ததில்ல அவர். இவங்களுக்கு எல்லாரும் கேக் கட் பண்ணி ஜாலியாக இது பண்ணி. பட் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் என்னோட ஃபேவரட் கேரக்டர் யாருன்னா மேடம், எல்லாம் பர்த்டே ஃபேவரட் கேரக்டர்னா இந்த லாஸ்ட் முடியும் போது ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் மேம், உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல இது கோச்சிக்காதீங்க, பட் ஒரு கேரக்டர் உங்களுக்கு முக்கியமாக தேவை யாருன்னா சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஹீ ஷுட் கிவ் யூ சர்ப்ரைஸ் ஆன் த பர்த்டே, அதுக்காவது யூ ஷுட் ஹேவ் சம் பேம், ஏன்னா அதோட தான் வீடியோ முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு பர்த்டே திடீர்னு ஒருத்தன் உள்ள வரும், ஹே ராம், ஓ மை காட், ராம் இஸ் ஹியர், யா ஐ டோட்டலி நெவர் எக்ஸ்பெக்டட் ராம், this is a complete surprise, oh my god, oh my god, the complete subscribers inga paarenga ram vandirukkaru, ram enoda schoolmate, I think ram you are very naughty, yeah ram vandu edirpaakala, is a very sweet friend of mine, is complete surprise ram vandirukku, ram oda ketta palakkame idha, every year he comes and gives me surprise abindha.